வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ரிசாட் பதுதீன் கைதுக்கு எதிராக கருப்பு பட்டி அணிந்து சபை அமர்வில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் அவர்களின் கைதுக்கு எதிராக கட்சியின் கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கல்முனை மாநகர சபை மாதாந்த அமர்வில் கருப்பு பட்டி அணிந்து கலந்து கொண்டனர். முழு நாட்டையும் ஊரடங்கு செய்ய மாட்டோம், செய்யாமல் இருக்கவே அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் அதிரடி அறிவிப்பு. சமீப வாரங்களில் இலங்கையில் வைரஸ் தொற்றாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றாலும் முழு நாடும் முழுமையாக முடக்கப்படாமல் இருப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே விடுத்துள்ள விசேட அறிக்கையில் கூறியிருக்கின்றார். முழு நாட்டையும் முடக்குதல் பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தை மூட மாட்டோம், அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. வைரஸ் பரவல் காரணமாக தற்பொழுது ஏற்பட்ட சூழ்நிலையினால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை மூடும் எண்ணம் கிடையாது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய புதிய முறைமையின் கீழ் விமானிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்தியாவிலிருந்து வரும் மக்கள் விசேட முறைமையின் கீழ் இலங்கை கொண்டுவரப்படுவார்கள் என்றும் பாதுகாப்பான வழிமுறையின் கீழ் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார். விமான நிலையம் பயணிகளை பொது மக்களுக்காக திறக்கப்படவில்லை என்றும் பயணிகளுக்காகவே திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளுங்கள், முடக்க வரலாம் இராணுவ தளபதி வேண்டுகோள். பொதுமக்களை அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து வைத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா அதிகளவு நோயாளர் கண்டுபிடிக்கப்படும் பகுதிகள் முடக்கப்படலாம், பல நாட்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து வைத்துக்கொண்டு தயாராக இருப்பது சிறந்தது என்று விளக்கமளித்துள்ளார். நாங்கள் மக்களை மிரட்ட வேண்டிய அவசியமோ அல்லது உண்மைகளை மறைக்க வேண்டிய தேவைகளோ இல்லை என்று தெரிவித்துள்ள சுவேந்திர சில்வா, நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் சிகிச்சை நிலையங்கள் அதிகரிக்க இராணுவம் தயாராக இருக்கின்றது. மருத்துவமனைகள் தேவைப்பட்டால் மேலும் 1000 கட்டில்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். சுகாதாரத்துறையினருக்கு தெரிவித்துள்ளோம், நாங்கள் என்ன சவால்களையும் எதிர்கொண்டாலும் நாங்கள் தோற்கும் தேசம் அல்ல, ஒரு தேசமாக நாங்கள் மீண்டெழுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் நிலவரம் குறித்த 12 மனத்தியாலயத்துக்கள் ஒருமுறை சுகாதார சேவைகள் பணிப்பாளரை நான் தொடர்பு கொள்கின்றேன். ஆக்சிஜன் விநியோக நிறுவனங்கள் ஆக்சிஜன் போதுமான அளவு இருப்பதாக தெரிவிக்கின்றன என்றும் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். சீனாவின் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்தார் பிரதமர் மஹிந்த. 2 நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள சீனா பாதுகாப்பு அமைச்சரை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உத்தியபூர்வ சந்திப்பொன்று இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலை தமது அதிகார இருப்பை பாதுகாக்க பயன்படுத்துவது துரதிருஷ்டமாகும், பொன்சேகா. எதிர்க்கட்சி தலைவலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் இன்று நாட்டு மக்கள் தமது அன்றாட ஜீவனோபாயத்துக்காக பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். நாளாந்த நுகர்வு தேவைகளுக்கு ஏற்றால்போல் நாளாந்த வருமானங்கள் இல்லாமையும் அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாடற்ற விலை என்பவற்றினால் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கிய வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பிட்ட சில வியாபாரிகள் தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் செயல்படுகின்றதே அன்றே மக்களின் தேவைகளுக்காக செயல்படுவதாக இல்லை. சீனி மோசடி ஏற்படுத்தியவர்கள் தேங்காயினை மோசடியையும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பது தெளிவாக புரிகின்றது. இதையும் தாண்டி மக்கள் சூட்சுமாக ஏமாற்றும் புதிய மோசடி ஈடுபட்டுள்ளது. அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட கேஸ் விலை குறைப்பு பாரிய ஏமாற்று வித்தையாகும். கேஸ் 12.5 கிலோ எடை கொண்ட கொள்ளளவிலிருந்து 3 கிலோ ஒடியை குறைத்துவிட்டு 100 ரூபாய் விலையை குறைப்பதாக காட்டியுள்ளனர். உண்மையில் எடை குறைப்பினால் 400 தொடக்கம் 500 ரூபாய் மக்கள் மேலதிகமாக செலுத்துகின்றனர். அரசாங்கத்தோடு இருக்கும் சில வியாபார நண்பர்கள் குழுவே இவ்வாறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு கேம்பஸை பாதுகாப்போம், கவிஞர் ஏ பாலன். மட்டக்களப்பு கேம்பஸ் அரசுடமையாக்கி தென்னிலங்கை பல்கலைக்கழகம் ஆக்குவதோடு இராணுவ உயர்கல்வி நிறுவனங்களோடு இணைகின்ற அரசியல் முயற்சியை முஸ்லீம் மக்களும் மட்டுமல்ல கிழக்கு தமிழர்களுக்கு எதிரான முயற்சியாகும். மட்டக்களப்பு கேம்பஸ் அரசை கையகப்படுத்தினால் அறத்தின் அடிப்படையில் முஸ்லீம் பகுதியைச் சேர்ந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வருகின்றேன். அண்மையில் கேஸ்புல்லா அவர்களுக்கு அதே நிலைப்பாட்டை எடுத்திருப்பதும் வரவேற்கத்தக்க விடயமாகும். மட்டக்களப்பு கேம்பஸை பாதுகாக்கும் அறப்போராட்டத்தை புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர் முஸ்லீம்களும் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்று பணி அன்புடன் வேண்டுகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சாய்ந்தமருது பொது இடங்களில் சுகாதாரத்துறையினர் திடீர் விஜயம்.
மட்டக்களப்பில் சுகாதார நடைமுறைகளை பேணாதவர்களுக்கு எதிராக வைரஸ் பரிசோதனைகள் திடீர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளின்படி ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அதன் பாவத்தை கர்தினல் மெல்கம் ஏற்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் முசரப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாராளுமன்ற உறுப்பினர் முசரப் தனது பதிவொன்றை இட்டுள்ளார். கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுவின் பற்றி தெரிவித்துள்ள அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளின்படி ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அதன் பாவத்தை கர்தினல் ஏற்க வேண்டும் என்று அந்த ட்விட்டர் பதிவின் மூலம் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அரசாங்கத்தின் வங்குரோத்து நிலைமையை மறைப்பதற்கான யுத்தியே ரிசாட் பதுதீன் கைது, அரசியல் பழி வாங்கல் என்கின்றார் ஹலீம். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளில் இலங்கை முன்னேற்றம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள விசேட அறிக்கையில் கூறியிருக்கின்றார். கொழும்பு அனுராதபுரம் பஸ்ஸில் யுவதிக்கு அருந்த பானம் கொடுத்து நகை மற்றும் பணம் திரட்டு. அருகில் இருந்த நபர் அருந்துவதற்கு பானம் ஒன்றை கொடுத்துள்ளார். அதன்பின் தம்புத்தேகம்ப பகுதியில் வைத்து கண் விழித்திருக்கின்றார். ஆகவே வாகனங்களில் பயணம் செய்பவர்கள், குறிப்பாக பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தல். வைரஸினால் சிக்கி இந்தியாவை ஒத்ததாக இலங்கையும் மாறிய பின்னர் தலையில் கை வைத்து கொண்டு அள முடியாது. உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் வைரஸ் அலையின் நாட்டின் நிலைமையை கவனத்தில் கொண்டு பொதுமக்களாகிய நாம் சுகாதார தரப்பினரும் முழு ஒத்துழைப்பை வழங்க முன்வர வேண்டும். எமது நாட்டின் நிலைமையை அண்மை நாடான இந்தியாவை ஒத்ததாக மாறிய பின்னர் தலையில் கைகளை வைத்து கொண்டு அள முடியாது. நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முன்வர வேண்டும் என்று பிரசபையின் தவிசாளர் யஹீர் அறிவித்துள்ளார். சீனாவின் அமைச்சர் இலங்கையில் நிற்க. இந்திய பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் இந்தியாவில் நடக்கும் இக்கட்டான சூழ்நிலை பற்றி அறிதல் கருத்து வெளியிட்டு ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்று சுகாதாரமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இலங்கையில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உறுதியாகி உயிரிழந்த மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 661 உயர்வடைந்திருக்கின்றது. இலங்கை வரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு. இலங்கை வரும் இந்தியா சுற்றுலா பயணிகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. இருப்பினும் விசேட கட்டுப்பாடுகளுடன் இந்தியா சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை தருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா அறிவித்துள்ளார். புதுடெல்லி தொற்று அதிகரித்த நிலைமையில் இலங்கைக்கு வருகை தரும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நாட்டை வந்தடைந்த இந்தியர்கள் தனி ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மற்ற சுற்றுலா பயணிகளுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுகாதார அதிகாரிகளின் தீர்மானித்தால் விமான நிலையங்கள் மூடுவது அல்லது இலங்கைக்கு வருவதை ஒட்டுமொத்தமாக குறைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். வடகிழக்கு இணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவேன் சாணக்கியன். வடகிழக்கு இணைந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமானால் அதில்தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்துள்ளார். சமகால அரசியலில் மிக முக்கியமான பிரச்சினையாக தமிழ் அரசியல்வாதிகளின் மத்தியிலும் முஸ்லீம் அரசியல்வாதிகள் மத்தியிலும் கல்முனை வடக்கு தமிழ் பிரதிசீலகம் தரம் குறைக்கப்பட்ட விடையும் இப்போது பேசும் பொருளாகவும் மிகவும் சூடாகவும் பேசப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டப்பட்ட விரும்புகின்றேன். கடந்த வாரம் கல்முனை வடக்கு உப பிரதிசீலமாக தரம் குறைத்து பெயர் மாற்றிய ராஜபக்சவின் அமைச்சினூடாக கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டமையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சர் வஜீர் அபிவர்த்தனவுடன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை நேரடியாக தெரியப்படுத்தி அதனை கதைத்து கல்முனை வடக்கு பரிசீலத்தின் நிரந்தரமாக ஒரு கணக்காளரை நியமித்தோம். கல்முனை வடக்கு பரிசீலத்துக்குரிய கணக்காளர் நியமனம் சம்பந்தமான பிரச்சினை 1993 முதல் கணக்காளர் வெற்றிடமாக காணப்பட்டது. குறித்த பிரதேச செயலகத்துக்கு கணக்காளர் நியமிக்கப்படாமை முதன் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலதாசன் தலைமையில் ஒத்திவைக்கும் பேரணியில் நாடாளுமன்றத்தில் கதைத்திருந்தோம். மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான எந்த அறிவிப்பும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. வடகிழக்கு இணைக்கப்பட்டு மாகாண சபை தேர்தல் நடைபெறுமானால் அதில் நான் போட்டியிடுவேன் என்று சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். மரக்கரை விலைகள் அதிகரிப்பு. வைரஸ் தொற்றின் காரணமாக தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையங்கள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளதனால் மரக்கறிகள் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளது.
எமது உரிமையின் அடையாளம் கன்னியா வெந்நீரூற்று சிவன் ஆலயத்தில் தடைகளை உடைத்து சித்ரா பௌர்ணமி வழிபாடுகள் நடத்த உதவிய திருமலையின் சட்டத்திறனைகள் துஷ்யந்தான், சிவகுமாரன், ஐஸ்வர்யா, கலன் மற்றும் நிரோசான் மற்றும் கன்னியா வெந்நீரூற்று சிவன் ஆலய அறங்காவலர் சபையின் நிர்வாகிகளான துஷ்யந்தன் செந்தூரன் தேவகடாட்சம் ஆகியோரும் இவர்களோடு பக்க பலமாக இருந்த சிவராஜ், திருமலை பிரணவன் குருநாதன், பிரதீபன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக அடக்குமுறை. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்காது ஈஸ்டர் தாக்குதலில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அரசாங்கத்தின் பாசாங்குத்தனத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் இந்த துயரத்தை அரசாங்கம் பயன்படுத்துவதிலிருந்து புலப்படுகின்றது. தாக்குதல் இடம்பெற்று 2 ஆண்டுகள் கடந்த பின்னரும் குற்றம் இழைத்தவர்களை தண்டிக்கவா அல்லது சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்தவா அரசாங்கம் தவறிவிட்டது. பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் அதன் உண்மையான குற்றவாளிகளை அம்பலப்படுத்த இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவும் இல்லை. விசாரணை என்ற போர்வையில் எதிர்கட்சி அரசியல்வாதிகளின் அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நன்றி.